சொல்லுங்க. ஆர் யூ ஷூர் சார்? அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு சார். எங்க இருக்காங்க? கேபிட்டல் ரெசிடென்சி. எல்லாம் பக்காவா இருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் போயிட்டு காலவா சொல்லலாமா? சரி வரேன். சரி கிளம்பு. எல்லாரும் டயத்துக்கு அசம் பார்த்துக்கிறேன். கிளம்பு, நானும் கிளம்புறேன். ஸ்கெட்ச் மாமா, ஒரு நிமிஷம் மாறி. வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வேன்னு பத்திரிகை கொடுத்துட்டு போயிருக்கேன். நாளைக்கு உனக்காக காத்துட்ருப்பேன். மண்டபத்துக்கு வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு குமாரோட கதையை முடிக்கணும், அதனால் ராயபுரத்தில் இருப்பேன். நீங்கள் மாறிய மண்டபத்துக்கு போயிடுங்க. ஒரு வேளை அவள் கல்யாணம் நடந்துச்சு, அவள் அப்பா சொன்ன மாப்பிள்ளைய அவள் கட்டிக்கிட்டான்னு வச்சுக்கா, அவன் நல்லா இருக்கான்னு வாழ்த்துட்டு வந்துருக்கான். அப்படி இல்லை, அவள் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டான்னு. அவளை கூட்டிட்டு நம்ம பெரியார் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே வந்துடு. அதுக்குள்ளே என் வேலையை முடிச்சிடறேன். இல்லை ஸ்கெட்ச், நானும் கூட வரேன். மாதிரி அவன் மட்டும் போட்டு கூட்டு போச்சு. போமாமா, வாணா வாணே. எங்க போற? முகூர்த்த போட மாத்த போற? அப்ப கல்யாணம் கன்ஃபார்ம். உங்களுக்கு தான்
கபை சார் கூத்து. சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். கபை நிறுத்துங்க. எங்களுக்கு முதல்ல இருந்தே உங்களை மாதிரி ஆகணும் தான் ஆசை. ஆனா உங்களை மீறி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு நாள் தான் நாங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறது? குமார் ரெண்டு தூக்குனதுக்கு சேர்த்து உனக்கு செயின் மாலை போடுறத பாக்குறப்பவே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. சென்னைக்கு வர சொன்னான் சார். நாங்கள் பிளான் பண்ண இடத்துல வண்டி நிற்கல சார். அதுக்கு முன்னாடியே நின்றுச்சு சார். காரை விட்டு யாரும் இறங்காததுனால நான் கிரேன் ஆப்ரேட்டரை நிறுத்துன்னு சொன்னேன் சார். ஆனால் நான் பிளான் பண்ணி போட சொல்கிறேன்னு நினச்சி அவன் அடிச்சிட்டான் சார். சிட்டியை நான் காரை டெலிவரி பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு கார் ஏசியில் போகிற வழியே சிட்டியை நான் மூச்சு திணறி செத்துருக்கணும். ஆனால் கண்டெய்னர் விழுந்து செத்துட்டாருன்னு சொன்னப்போ எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வள்ளியக்கா மொபைல் எடுத்து தான் குணான் என கிரவுண்டு கிட்ட வர வச்சோம். நீ அவர் கூட வருவன்னு நாங்கள் எதிர்பார்க்கலண்ணே. இருந்தாலும் பரவாயில்லண்ணே, குணானனை போட்டோம். அவனை வெட்டுறதுக்கு முன்னாடி அவன் கழுத்தில் கத்தி இருந்தது சார். அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் அவனை வெட்டினோம். அப்போ ரவி போட்டது சார். ரவி யார் சார்? குணானனை போட்டேன்டா, ஆனால் ரவி என்னை பார்த்துட்டாரா? வேற வழி இல்லாம ரவியனை நீ போட வேண்டியதா போச்சு. அப்ப பாஸ்கரையும் போலீஸையும் போட்டது? பாஸ்கரை துரத்திட்டு போனது உண்மைதான் சார். ஆனா போலீஸை பார்த்தது நாங்க ரிட்டர்ன் ஆயிட்டோம். எடி எடி எடு வண்டி எடு. பாஸ்கரன் என்ன போடுறப்போ பாவம் போலீஸும் கூட வந்துடுச்சுண்ண. பேப்பர் பார்த்தா சார் எங்களுக்கே தெரியும், பாஸ்கரையும் போலீஸும் போட்டாங்கன்னு. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இப்போ ஸ்கெட்ச் எங்க இருப்பான்? நீ ஊருக்கு போறேன்னு தெரிஞ்ச உடனே உன்னை விட்டுலாம் தானே நினைச்சோம். ஆனா விஷயம் தெரிஞ்சு என்னைக்கா இருந்தாலும் நீ எங்களை போட வருவன, அதனாலதான் உங்களையும் நாங்க போட்டோம். போலீஸ்ரா படிக்கிற வயசுல போலீஸ் பிடிச்சி விடுவோம். அவனுக்கு முன்னாடி தம் அடிக்காதீங்களா? பத்தியா பத்தியா அவன அடிக்கணும். அவன அடிக்கணும்.
புக்கை தூக்குற வயசில் கத்தியை தூக்குந்தால தான் இந்த பிரச்சனை. படிக்கிற பசங்க கூட படிக்கிற பசங்களோட தான் போட்டி போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வேலை செய்கிற பசங்க அவன் கூட வேலை செய்கிறவனை தான் போட்டி ஆடணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பசங்க எங்காவது வேலை செய்கிறத பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்தவனை தட்டி கேளுங்க. உங்களால் முடிஞ்சால் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்க. சின்ன பசங்க வேலை செய்கிறத எதிர்க்கணும். அவங்களுக்கு கல்வியை இலவசமாக